அனைவருக்கும் விகா அக்ரிகல்ச்சர்ஸின் வணக்கங்கள். இது லாஸ்ட் டைம் நான் ஒரு இந்த தோட்டத்தை நான் போட்டிருந்தேங்க. ஏன்னா எங்களோட மல்லிப்பூ செடி ஒரு 20 சென்ட் ஒரு 15 சென்ட் வச்சுருந்து போயிடுச்சு. இதில் வந்து இப்போ வந்து இந்த மல்லிப்பூச்செடியில் நான் ஹைப்ரிட் பண்ண போகிறேன் சொல்லியிருந்தேன். இப்போ பிளான் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா கனகாமரத்தை நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். கனகாமரம் நாற்றை வந்து இந்த தோட்டத்தில் வந்து நடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்காக நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன். கனகாமரம் நாற்றை தேடி தேடி போயிட்டு கடைசியில் வளசல் வெங்கடா போய் நாங்கள் கனகாமரம் நாற்று வாங்கிட்டு வந்தோம். வாங்கிட்டு வந்ததை இந்த ஒரு மணல் பாங்கான தோட்டத்தில் வந்து இப்போ வந்து நாங்கள் என்ன பண்ணோன்னா நட போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டுமே கம்பைண்டாக நட போகிறோம். ஏன்னா வந்து இந்த மல்லிப்பூ செடி இன்னும் கிளம்பல. ஸோ ஒரு 6 மாதம் கனகாம்பரம் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு செடி, அதனால் நல்ல லாபம் இருக்கும். அதனால் அதை பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ களைகளை வெட்டி பக்காவாக உழுது பக்காவாக வச்சுருக்கோம். நல்ல என்ன சொல்கிறது பதமாக இருக்குது. ஃபஸ்ட்டு இதுக்கு தேவை வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வேணும். தண்ணி பக்கத்துலேயே ஒரு குட்டி பைப் இருக்குது, அதில் தண்ணி வருது. அதுக்கு முண்டு ஊற்றுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தவளையும் பக்கெட்டும் இருக்குது. தண்ணி நல்லா போகுது. ஸோ இந்த தண்ணியை வந்து முண்டு முண்டு அங்கே குழி நோண்டு போகிறாங்க. ஐ மீன் அப்பா நோண்ட போகிறாரு. ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து அவர் நோண்டிடுவார். அதுக்கப்புறம் நான் வந்து ஹெல்ப் பண்ணுவேன். ஒரு சின்ன வீடியோ எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஜாயின் பண்ணிப்பேன். இவங்க மூலம் பார்த்திங்கன்னா கனகாம்பரம் நாற்று வாங்கிட்டு வந்து ரெடியாக இருக்குது. எல்லாமே இந்த கனகாம்பரம் நாற்றை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நல்ல வேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா க்ளீனாக இருக்குது, சூப்பராக இருக்குது, நல்லா நீட் நீட்டாக இருக்குது. இதனால் வந்து இந்த வேர் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. இதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா இதில் நாற்று எல்லாமே வந்து 100% சூப்பராக இருக்குது. ஒன்று கூட வேஸ்ட் ஆகலை. நாங்கள் அதனால தான் இதை வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். அந்த க்ரெடிட்ஸ் வந்து நம்ம வல்சல் வெட்டு காடு அந்த நம்ம சங்கரனுக்கு தான் செய்கிறோம். அவருக்கு தேங்க்ஸ்ண்ணா. ஸோ நாற்றுலாம் சூப்பராக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நாற்றை ரெடி பண்ணிட்டோம். குழி போட்டாச்சு. குழி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிக்கு ஒரு குழின்ற கணக்கில் நாங்கள் போட்டிருக்கோம். ஒரு பாதி தோட்டத்தில் வரைக்கும் கணக்குனா ஒரு ஜாடைக்கு 30 குழி போட்டாச்சும். ஸோ குழி ஒரு அரடி நீளம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடி கேப் விட்டுருணும். நடுவில் நடுவில் தோன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரடி தோன்றினா போதும். அரடி கொஞ்சம் கம்மியாக இருந்தால் போதும். ஆனால் வேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீளமாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஆழம் போடுறது கட்டாயமாக. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அரடி, இது பார்த்திங்கன்னா அரடி இருக்கும். ஸோ பக்காவாக நோண்டியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணால் பின்னாடியே வந்து தண்ணி ஊற்றிட்டு வரணும். தண்ணியை ஊற்றிடணும். ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அப்போ ஒரு ஒரு புடிப்பு இருக்கும். தண்ணி ஊற்றணும். அடுத்தது தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா அடுத்து நாம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒவ்வொரு நாற்றா நட்டுடலாம். ஸோ இப்போ தண்ணி ஊற்றணும். தண்ணியை நான் எடுத்து இதை முடிச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துடுவேன். இதை எடுத்துகிட்டு வந்து ஊற்றிட்டேன். ஆல்ரெடி நான் தண்ணி ஊற்றிட்டேன். ஸோ இப்போது தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் சேறு மாதிரி ஆகிடும். அதில் இந்த 2 விரல் இருக்குது பார்த்திங்களா, நம்மளோட சாப்பிட்றவங்கள 4 விரல் இருக்கும். அந்த 4 விரலில் 2 விரல் கட்டை விரல் சேர்த்து ஒரு வச்சுட்டு உள்ளே அழுத்தி விட்டிங்கன்னா வெளியில் வந்து அந்த தகை மட்டும் இருந்தால் போதும், செடி மட்டும் வெளியே இருந்தால் போதும், வேறு உள்ளே போயிடும். இப்படி தான் நாற்றை வந்து நடணும். பக்காவாக என்னோடய டேடி வந்து நட்டுட்ருக்காரு. ஸோ கரெக்டாக ஒரு பார்த்திங்கன்னா என்னையே நான் நடுறேன் டேடி அப்படின்னு சொன்னேன். இல்லைடா நீ சரியாக ஐ மீன் நாற்று நட மாட்டேன், இது வேறு பார்த்து வைக்கணும், உடச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரே தான் ரிஸ்க் எடுத்து நட்டுட்டு இருக்காரு. ஏன்னா இளஞ்செடி இல்லையா, அதனால் ரொம்ப ரிஸ்க் எடுத்து நடணும். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை நட்டு முடிச்சோடனே ஃபுல்லாக இந்த மாதிரி 20 சென்ட் நட போகிறோங்க. ஃபுல்லாக நட்டுட்டு அதுக்கப்புறம் எப்படி வருதுன்னு பார்க்குறோம். அடுத்த பதிவில் வந்து உங்களுக்கு அப்படின்னா அது அந்த பக்கத்தை நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். மல்லிப்பூ தோட்டத்துலேயே கனகாம்பரம் சக்ஸஸ் ஆகுமா இல்லையா அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணுங்கள். சி யூ.